வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் யூனிட் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் நம்பர் 3.6, அதில் சம் நம்பர் 8. வாங்க சம பார்க்கலாம். இனியா 50 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் வாங்கினார். ஒரு கிலோகிராமுக்கு ஆப்பிளின் விலை வாழைப்பழங்களின் விலையைப் போல இருமடங்கு ஆகும். வாங்கப்பட்ட ஆப்பிள்களின் விலை ரூபாய் 1800 மற்றும் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் 600 எனில், இனியா வாங்கிய இரு வகை பழங்களின் எடையை கிலோகிராமில் காண்க. ஸோ இதை வேணா அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. கொஸ்டின்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் படிங்க. இப்போ கொஸ்டினை இங்கிலீஷில் பார்ப்போம். இனியா பாட் 50 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ். அப்போ இனியா என்ன பண்ணனா, 50 கிலோ ஃப்ரூட் வாங்குறா. அதில் ஆப்பிள் எத்தனை கிலோன்னு தெரியாது, பனானா எத்தனை கிலோன்னு தெரியாது. அப்போ ஆப்பிளோடைய கிலோவோடைய எண்ணிக்கை, ஆப்பிளோடைய எடை, வெளில வெயிட் ஆஃப் அன் ஆப்பிள், வெயிட் ஆஃப் ஆப்பிள்ஸ், ஓகேங்களா, அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ வெயிட் ஆஃப் பனானாஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ எக்ஸுங்கிறது ஆப்பிளோடைய எடை வெயிட்டு, ஒய்யுங்கிறது பனானாவுடைய எடை வெயிட்டு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மொத்த எடை எவ்வளோன்னா 50 கிலோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஷி பெய்டு ட்வைஸ் ஆஸ் மச் பெர் கேஜி ஃபார் த ஆப்பிள் ஆஸ் ஷி டிட் ஃபார் த பனானா. இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்வைஸ் த பனானா காஸ்ட், ஓகேங்களா. பனானாவுடைய காஸ்ட்டில் 2 மடங்கு 1 கிலோ ஆப்பிளோட விலை வாங்குகிறான், ஓகேங்களா. அப்போ 1 கிலோ ஆப்பிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ட்வைஸ் த பனானா. அப்போ 2 மடங்கு பனானாவுடைய காஸ்ட்டு தான் 1 கிலோ ஆப்பிளோடைய விலை. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் இனியா பாட் ருபீஸ் 1800 ஒர்த் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் ருபீஸ் 600 ஒர்த் பனானாஸ், தென் ஹவு மெனி கேஜிஸ் ஆஃப் ஈச் ஃப்ரூட் டிட் ஷீ பை? ஸோ கொஸ்டின் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளான சம்பவம் தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு. ஸோ இப்போ ஆன்சரை பார்ப்போம். லெட் வெயிட் ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு எக்ஸ் கேஜி, வெயிட் ஆஃப் பனானா ஈக்குவல் டு ஒய் கேஜி. அதாவது ஆப்பிளோட எடை, பனானாவோட எடை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஆப்பிள் ப்ளஸ் பனானா ரெண்டோட வெயிட்டும் ஆட் பண்ணோம்னா 50 kgன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 50. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து டோட்டலாக வந்து 1800 ருபீஸ்க்கு ஆப்பிள் பர்ச்சேஸ் பண்ணுறா. அப்போ இங்கே இருக்கிற ஆப்பிள் வந்து எக்ஸ் கேஜி. அப்போ எக்ஸ் கேஜி ஆப்பிளோடைய ரேட்டு 1800, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பனானா வந்து 600 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறா. அப்போ இங்கே இருக்கிற ஒய் அப்படிங்கிறது ஒய் எடை உள்ள பனானா, அதோடய ரேட்டு வந்து 600 ருபீஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுலேருந்து தான் நம்ம ஆன்சரை கொண்டு வரோம். ஸோ அப்போ எக்ஸ் எடை உள்ள ஆப்பிள், அப்போ காஸ்ட் ஆஃப் எக்ஸ் கேஜி ஆப்பிள் எவ்வளோக்கு வாங்குறா, 1800. அப்போ காஸ்ட் ஆஃப் எக்ஸ் கேஜி ஆப்பிள் ஈக்குவல் டு ருபீஸ் 1800. ஸோ இதுலேருந்து காஸ்ட் ஆஃப் 1 kg ஆப்பிள் ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை எக்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் 1 kg ஆப்பிள் 1800 டிவைடட் பை எக்ஸ். இந்த ஸ்டெப்பு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதை போலவே இங்கே சிமிலர்லி 3 கோடு போட்டு மேலே எல்ஒய் போட்டால் சிமிலர்லி, இதை போலவே காஸ்ட் ஆஃப் 1 kg பனானா, ஏன்னா ஒரு லைன் எழுதலை, காஸ்ட் ஆஃப் ஒய் கேஜி பனானான்னு ஒரு ஸ்டெப் எழுதணும்னாக்கா அது வந்து ருபீஸ் 600 வேணால் எழுதிக்கலாம். டைரெக்டாக காஸ்ட் ஆஃப் 1 kg பனானா ஈக்குவல் டு 600 டிவைடட் பை ஒய். ஸோ இது ரெண்டையும் நல்லா மைண்டில் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதில் ஒரு லைன் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆப்பிளோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பனானாவோடைய காஸ்ட்டை போல 2 times, ஓகேங்களா. அப்போ ஆப்பிளோடைய காஸ்ட் 1 kg ஆப்பிளோட விலை 1800 டிவைடட் பை எக்ஸு, பனானாவோடைய விலை 600 பை ஒய், அதனுடைய 2 times அது ஈக்குவல். அப்போ 1 kg ஆப்பிள் ஈக்குவல் டு 2 kg பனானாவுடைய காஸ்ட், அது 2 times, 1 kg பனானாவுடைய காஸ்ட்டு 2 times, 2 இன்ட்டு பண்ணிங்கன்னா ஈக்குவல். ஸோ 1800 ஈக்குவல் டு 2 × 600 டிவைடட் பை ஒய், இது தான் நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 வரும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், அது ஈக்குவேஷன் நம்பர் 2. எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது, 00க்கு 00 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், 2 0 2 0 காலி. நெக்ஸ்ட்டு இங்கே 6 × 2 இருக்குது, இங்கே 18 இருக்குது, 6 ரெண்டுத்தையுமே இன்ட்டு பண்ணலாம், 1 6 6 3 × 18. அப்போ இங்கே 3 வந்துடும், இங்கே 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ 3 பை எக்ஸு 2 பை ஒய்ன்னு வரும்.
இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த எக்ஸை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒய்யை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ 3y ஈக்குவல் டு 2x. மாற்றி எழுதுனீங்கன்னா 2x ஈக்குவல் டு 3y. ஸோ 2x ஈக்குவல் டு 3y. இதில் நான் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், டூ ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா 3/2 இன்ட்டு ஒய். ஸோ அப்போ 3y பை 2னு சொல்லலாம். தெர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3y பை 2. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படியே நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூஷன் மெத்தடில் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2 இன்ட்டு ஒய் இஸ் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 ரீரைட் பண்ணுறேன், அதில் எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 3/2 இன்ட்டு ஒய்ன்னு போடுறேன். இதில் பை 2 இருக்குது, பை 2னா என்ன பண்ணோம், த்ரோ அவுட் ஈக்குவேஷன் ஒரு 2 இன்ட்டு பண்ணுறோம். இங்கே இன்ட்டு 2 போட்டால் பை 2 காலி ஆகிடும், இங்கே இன்ட்டு 2 போட்டால் 2y வரும், இங்கே இன்ட்டு 2 போட்டால் 100 வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் 10th படிக்கிறதால டேரெக்டாக மைண்டில் போட்டுடலாம். ரஃப்ல வேணால் மல்டிப்ளை பை 2னு வேணால் எழுதிக்கலாம். இது ரெண்டும் சேம் கேட்டகரி, 3y ப்ளஸ் 2y 5y, 5y ஈக்குவல் டு 100, அப்போ y ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 5னு வரும். y ஈக்குவல் டு 100 ஃபைவால் டிவைட் பண்ணால் 20, ஒய்யோட வேல்யூ 20. புட் y ஈக்குவல் டு 20 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் 1 திரும்ப ரீரைட் பண்ணுங்கள், x ப்ளஸ் y ஈக்குவல் டு 50. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 50, 20 ரைட் சைடு கொண்டு வந்தால் 50 மைனஸ் 20 ஈக்குவல் டு 13 வரும். தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 30. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். தேர் ஃபோர் வெயிட் ஆஃப் அன் ஆப்பிள், இல்லை வெயிட் ஆஃப் ஆப்பிள். இந்த வெயிட் ஆஃப் ஆப்பிள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, யார் இனியா வாங்கின ஆப்பிளோடைய வெயிட். மொத்தமாக 50 கிலோ ஆப்பிளும் பனானாவும் வாங்குகிறா, அதில் ஆப்பிளோடைய வெயிட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ வெயிட் ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு 30 kg, வெயிட் ஆஃப் பனானா ஈக்குவல் டு 20 kg. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்துச்சுன்னா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.